हर नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலஜூன்றி சினமெனும் சரக்கதேற்றி செறிகடலோடும் போது மதனனும் பாறை தாக்கி மரிஜும் போதறித உண்ணாய் உணதனும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே திருவற்றியூர் எனும் திவ்யமான ஒரு திருத்தலத்தில் இறைவனுடைய திருவருள் கருணையை எண்ணி வியந்து நின்று வணங்கி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான ஒரு திருவருள் இச்சமயத்தில் கைகூட்டி நம்மை அழைத்து வந்திருக்கிறது. அற்புதமான ஒரு சிவ திருத்தலம், தொண்டை நாட்டிலே அமைந்து அருள் தரக்கூடிய உன்னதமான ஒரு பதி தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் பெரும் பெருமையும் சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அமையப்பெற்றது. ஒற்றியூர் எனும் இந்த திவ்யக்ஷேத்திரம் சமுத்திரக்கரையினுடைய அருகாமையிலேயே அமைந்து அருள் பாலிக்கிறது. கிருதயுகத்திலே பிரம்மாவால் ஆராதித்த அற்புதமான ஒரு மூர்த்தி. கர்ப்பகிரகத்திலே ஸ்வயம்யுக்த மூர்த்தியாக ஸ்வயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். ஆதிபுரீஸ்வரர் வன்னீகநாதர் புற்றிடம் கொண்டார், படம்பக்கநாதர் தியாகராஜர் ஸ்வர்ண தியாகர் என்றெல்லாம் பற்பல திருநாமங்களால் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான கர்ப்ப கிரகம் பிரம்மா கிருதயுகத்திலே மண் பிடித்து பிசைந்து பூஜித்த உன்னத சிவ திருத்தலம். அஷ்டநாகங்கள் உபமன்யூஜனும் முனிவருனுடைய வாக்கின்படி இங்கேயே தவமிருந்து இறைவனை வழிபட்ட உன்னதமான ஒரு சிவாலயம். ஜென்மாவிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகோன்னதமான புண்ணிய பேரை நமக்கு அமைந்திருந்தால் அவற்றினுடைய பலாபலனாக நாம் இறைவனை தரிசித்து அருள் பெறுவதற்குரித்தான தலமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் புற்று வடிவிலேயே இறைவன் நமக்கு அருள் பாலிக்கின்றார். அஷ்டநாகங்கள் அனந்தன், தக்ஷகன், வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன், குளிக்கன், பத்மன், மகாபத்மன் எனும் அஷ்டநாகங்கள் தங்கியிருந்து இறைவனை வழிபட்ட காரணத்தால் புற்றை இடமாக கொண்டு இறைவன் எழுந்தருளிய காரணத்தாலேயே இறைவனுக்கு புற்றை இடமாக கொண்டவர் புற்றிடம் கொண்டார் எனும் திருநாமம் வழங்கப்பெறுகிறது. அழகான கஜப்பிருஷ்ட விமானம், கஜப்பிருஷ்ட விமானத்தினுடைய கீழே இறைவன் அழகான மூர்த்தி. கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமியை ஒட்டி மூன்று நாட்கள் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்து இன்புற்று அருள் பெறுவதற்கு உரித்தான தலம் இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பற்பல சிவலிங்கங்கள். அதோடு மட்டுமல்ல, 27 நட்சத்திரங்களுக்கென்று 27 சிவலிங்க திருமேனி அமைந்து அருள் பாலிக்கிறது. அற்புதமான ஒரு சிவ திருத்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தலத்திலேயே தங்கி இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார். சங்கிலி நாயனாரை கரம் பற்றிய உன்னதமான ஒரு சிவ திருத்தலம். பட்டினத்தடிகள் இறைவனை கண்ணார கண்டு மகிழ்ந்து இங்கேயே முக்தி அடைந்த ஆனந்தமான ஒரு சிவ திருத்தலம். இறைவனை ஆலயத்தின் உள்ளே வந்து பார்க்கும் பொழுது மனம் மொழி மைகளால் வணங்கி துதி செய்து நாம் நினைக்கும் பேற்றனை நாம் அடைவதற்குரித்தான தலமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. உமையம்பை ஜெகன்மாதா ஆதி பராசக்தி அழகாக வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார். வடிவுடை எனும் திருநாமத்தை தாங்கிய ஜெகன்மாதாவாக இங்கே எழுந்தருளி மாணிக்கவல்லி, தியாகவல்லி, ஜோதிவல்லி என்கின்ற புராதனமான திருநாமங்களை தன்னகத்திலே கொண்டு அழகாக அருள் பாலிக்கின்றாள் உமையம்பிகை. பற்பல சிறப்புகள் மகிழமரமும் அத்திமரமும் தலத்தினுடைய ஸ்தலவிருட்சமாக அமைந்து அருள் பாலிக்கிறது. பிரம்மதீர்த்தம் முதலான உன்னதமான தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. ஆனந்தமான ஆலயத்தை தனுர் மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நெக்குருக நாமம் வழிபட்டு அருள் பெறுவதற்குரிய சமயமாக நமக்கு அமைந்து அருள் பாலிக்கிறது.
மகோன்னமாக இறைவனை நாம் நினைத்து வழிபடுகின்றோம். நனைந்தருகும் அடிதாரை நெய்ய வைத்தார், எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இறைவனை போற்றுவோம், எம்பெருமானை நினைப்போம். திருவற்றியூர் ஆலயத்திற்கு வருவோம், ஆனந்தமடைவோம், இறைவனை நினைத்து வழிபடுவோம். அத்தனை பேருக்கும் சகலவித சௌபாக்கியம் தந்தருளி செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு நமஸ்கரிப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.